தனலட்சுமியா சாமிடா அப்படின்ற மாதிரி இந்திய ரசிகர்கள் வேர்ல்டு கப்ப ஒரு தெய்வம் மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ஆஸ்திரேலியா டீம் சாம்பியன் பட்டம் வின் பண்ண உடனே ஆஸ்திரேலிய அணியை நட்சத்திர வீரர் மிச்சல் மார்ஷ் இருக்காரு இல்லையா, அவர் வேர்ல்டு கப் மேல கால தூக்கி வச்சு அதெல்லாம் எங்களுக்கு காலுக்கு சமண்டா அப்படின்ற மாதிரி ஒரு போச கொடுத்திருந்தாரு. இது பல ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்திச்சு, முக்கியமா பல விமர்சனங்களையும் உண்டாக்குச்சு. இதை பத்தி தான் இப்ப பேசியிருக்காரு இந்திய அணி நட்சத்திர வீரரான முகமது சாமி. ரொம்பவே வலிக்குதுங்க அப்படின்ற மாதிரி புலம்பி இருக்காரு. என்ன நடந்திருக்கு, முகமது சாமி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீட்டெயிலா பாக்கலாம். ஐசிசி 2023 உலகக்கோப்பை தொடரோட இறுதிப் போட்டியில ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியை வீழ்த்தி பேட் கமின்ஸ் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி 6வது முறையா சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணிருக்காங்க. குறிப்பா சொந்த மண்ல லீக் சுற்றுல ஆஸ்திரேலியா உட்பட முக்கிய அணிகளை வீழ்த்தி எல்லாம் போட்டிகளையும் வின் பண்ணாங்க இந்திய அணி. செமிஃபைனல்லையுமே பலம் வாய்ந்த நியூசிலாந்து அணியை வீழ்த்தி இருந்தாங்க, செம்ம ஃபார்ம்ல இருந்தாங்க. ஆனா உலகக்கோப்பை தொடரோட இறுதிப் போட்டியில 240 ரன்களுக்குள்ளேயே ஆல் அவுட் ஆனாங்க, மோசமான தோல்வியை பதிவு பண்ணாங்க. குறிப்பா 2011 மாதிரியே சொந்த மண்ல சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணுவாங்க இந்திய அணி அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாம 2013 அப்புறம் எந்த ஒரு ஐசிசி டிராபியுமே இந்தியா வின் பண்ணல. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை இந்திய ரசிகர்களுக்காக வின் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. பட் கிடைச்சது என்னமோ ஏமாற்றம் மட்டும்தான். இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா ஆஸ்திரேலியா அணி தோல்வியோட தான் 2023 உலகக்கோப்பை தொடரே தொடங்கினாங்க. புள்ளிப்பட்டியிலுமே கடைசி இடத்துல தான் இருந்தாங்க, அடுத்தடுத்த போட்டிகளை கம்பேக் கொடுத்தாங்க, நாக் அவுட் சுற்றுல அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 6வது முறையா சாம்பியன் பட்டத்தை தட்டி தூக்கிட்டாங்க. இதுவே இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம மேலும் வலி கொடுக்கற மாதிரி ஆஸ்திரேலியா பிளேயரான மிச்சல் மார்ஷ் இருக்காரு இல்லையோ, அவர் வேர்ல்டு கப் டிராபிக் மேல காலை வச்சு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்திருந்தாரு. இது மிகப்பெரிய சர்ச்சையாவும் இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியான நாடுகளோட பிளேயர்ஸும் சரி ரசிகர்களும் சரி இந்த ஒரு வேர்ல்டு கப் டிராபியை ஒரு தெய்வம் மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி முழுமையான திறமை வெளிப்படுத்தி கடினமான உழைப்புக்கு கிடைச்ச பரிச இப்படி கால் வச்சு அவமானப்படுத்தி இருக்காரு அப்படின்ற மாதிரி பல ரசிகர்கள் அதிருப்தி தெரிவிச்சிருந்தாங்க. பொதுவாகவே செய்யக்கூடிய வேலைதான் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையில ஒரு ஆஸ்திரேலிய நாட்டு பிளேயரா இருந்தாலும் சரி, எந்த நாட்டு பிளேயரா இருந்தாலும் சரி, அவங்களோட கலாச்சாரம் எதுவா இருந்தாலும் சரி, கிரிக்கெட் அப்படின்ற தொழில கடின உழைப்புக்கு கிடைச்ச பரிசு தான் அந்த வேர்ல்டு கப் டிராபி. ஆனா அதுக்கு மேலேயே காலை வச்சு கொண்டாடி இருந்தாரு மிச்சல் மார்ஷ். இத பத்தி தான் இப்ப பேசியிருக்காரு முகமது சமி. என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, அது ரொம்பவே வலிக்குது, அந்த ஒரு வேர்ல்டு கப் டிராபிக்காக தான் எல்லா அணிகளுமே போராடுறாங்க. அப்படியாப்பட்ட வேர்ல்டு கப் டிராபிய நீங்க உங்களோட தலையில வச்சு கொண்டாடணும், அதுக்கு பதிலா டிராபிக்கு மேல நீங்க கால் வச்சிருக்கீங்க, இதை பார்க்கும் போது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கல அப்படின்னு சொல்லி முகமது சமி ரொம்பவே வேதனை வெளிப்படுத்தி இருக்காரு.